மூணு ஜட்ஜு ஒவ்வொரு விசாரணை பண்ணதையும் வெயிட் ஃபார் 15 மினிட்ஸ்ங்கிறாங்க. மூணு பேர் ரூமுக்குள்ள போறாங்க, உடனே அதை அப்படியே இங்க செட் பண்ணிட்டு இங்க வந்துடுறாங்க. இல்ல நம்ம ஆளுவ மாதிரி 5 நாள் கழிச்சு வா, 1 மாசம் கழிச்சு வாண்டா, எங்க நம்ம போயிட்டு வர்றது? ஒரு டிக்கெட் மட்டுமே 54,000 ரூபா போயிட்டு வர்றது. டெல்லியில இருந்து மியூனிச்சுக்கு 54,000 ரூபா போயிட்டு வான்னு எழுத்து அடிச்சிருந்தாங்கன்னா செத்தானாங்க. அவன் 2 நாளா விடாம உட்காந்து ஒன்னொன்னையா கேட்டு 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 கொண்டு வரோம். இப்ப நாம என்ன சொன்னோம்னா அவன்கிட்ட, ஐயா புதுமை புதுமையா ஒண்ணு கண்டுபிடிச்சோங்கிறாங்க. ஏய கண்டுபிடிச்சீங்கன்னா புதுமை, ஏபிசிடி எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இ கண்டுபிடிச்சல என்ன புதுமை இருக்குது? நாங்கதான் முன்னாடி செக்கல் ஆட்டி என்ன எடுத்துட்டோம்ல, அதுங்க கால்நடை மருத்துவத்துல உபயோகிக்கிறோம்ல, பயிர்ல உபயோகிக்கிறோம்ல, மனுஷ மருத்துவத்துல உபயோகிக்கிறோம்ல, இதுக்கு மேல என்ன புதுமை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க, இல்லாத என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்க, அதுலதான் அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. இருக்கிறத மேம்படுத்தி இருக்கலாம். இப்ப செக்லாட்னா கொஞ்சமா வருது, நாங்க வேற மாதிரி செஞ்சோம்னா நிறைய வருதுன்னா தெர் இஸ் நோ இன்வென்ஷன். அப்ப அந்த ஜட்ஜ் எல்லாம் கேட்டாங்க, இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா விசாரணையான்னு கேக்குறாங்க. அப்ப அவன் கம்பெனிக்காரன் சொல்றான், எனக்கு வேற பிசினஸ் வேலை எல்லாம் நிறைய வேலை இருக்குது, அதுல இன்னொரு நாள் இங்க இருக்க முடியாது அப்படின்னா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு வந்த பிறகு சொன்னான், விசா செலவு போதுமானது, அது வந்து இதில் வந்து இன்வென்ஷன் ஒன்றும் இல்லை, நாவல்ட்டின்னு ஒன்றும் இல்லை, ஆகையினால கொடுத்த காப்புரிமையை திரும்ப பெறுகிறோம்னு சொன்னான். பேட்டன்ட் ரிவோ கொடுன்னு சொன்னான்.